லைக்காக பேசுகிறேன். டிக்னிட்டி ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் தான். இவங்க வந்து இப்போ ரொம்ப பெரியவங்க, அன்பம்மா திருநங்கை சமூகத்திலும் சரி, மூத்த திருநங்கை இவங்க. இவங்க வந்து பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக இங்கே தான் இருக்காங்க. இவங்களோட கோயில் தான் இங்கே. இந்த டிக்னிட்டி ப்ராஜெக்ட் மூலிமா ஒரு 3 மாதம் முன்னாடி இவங்க வந்து எங்கள் கிட்ட கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி வீல் சேர் வேணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கொரோனா காலத்தில் நாங்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து இதை வந்து அர்ஜென்ட்டாக கொடுக்குறோம். சரியா? பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து எல்லா சமுதாயத்துக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க, ஏழை மக்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பெண்களுக்கு. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஆக்சஸே நிறைய இடத்துல கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லை ஒரு பில்டிங்கில் வேலைக்கு போகணும், இல்லைன்னா ஒரு கடைக்கு போகணுன்னா ரேம்ப்பு கிடையாது, அவங்களால சரியாக நடக்க முடியாது, அவங்களோட ஃபேமிலிக்கு வசதி இருக்காது அவங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு. ஸோ வீல் சேர் வந்து அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எங்கேயாவது அவங்கள வந்து தள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு படிக்கட்டில் ஏற முடியாது, ஒரு ரேம்ப் இருந்தால் ஈஸியாக ஏற்றிட்டு போகலாம் அவங்கள. ஸோ அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப நாளாக என்னோடய ஆசை. ஸோ இந்த பெரியமேட்டில் அன்பம்மா தலைமையில், அன்பம்மான்றவங்க ஒரு மூத்த திருநங்கை, அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த ஏரியாவில், அதுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 5 பேர் இருக்காங்கன்னாங்க. ஸோ நிச்சயமாக உடனே அவங்களுக்கு வந்து இந்த வண்டி பண்ணி கொடுத்துடலாம். மீண்டும் அடுத்த கட்டமாக இன்னும் 10 பேருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாகவே ஒரு டிசபிலிட்டியை வந்து நம்ம வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து எந்த குறையுள்ள மனிதர்களாக பார்க்கக்கூடாது. அவங்களோட மூளையும் அவங்களோட உணர்ச்சிகள் எல்லாமே மற்ற மனிதர்கள் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் நானே வந்து திருநங்கையாக மாறும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தவறாக பேசினாங்க, ரொம்ப கொச்சையாக பேசினாங்க. ஸோ நான் எனக்கு இந்த கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கும்போது, ஈவன் டிசபிலிட்டி பீப்புள் வித் டிசபிலிட்டி சஃபர், அந்த மாதிரி ஒரு ப்ரெஜடிஸ், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்களும் தாண்டி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கொரோனா காலத்துலேருந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கோம் திருநங்கைகளுக்கு. ஸோ இந்த முறை திருநங்கைகள் சார்பாக நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்பம்மா தலைமையில் இந்த வீல் சேர்ஸ் கொடுத்துருக்கோம்.